وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. نبي صلى الله عليه وسلم ورحمة من الكبائر شتم الرجل والديه. பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதாகும் அல்லது ஏசுவதாகும். பெற்றோரை திட்டுவது ஏசுவது என்றால் எசுப்பு அபர் ரஜுலி ஃபயசுப்பு அபாகு. ஒரு மனிதனோடு சண்டை செய்யும் போது அவனுடைய தந்தையை அவனுடைய பெற்றோரை திட்டுவான். அவனுடைய தந்தையை திட்டும் போது அவன் மாறி இவனுடைய தந்தையை திட்டுவான். ஃபயசுப்பு உம்மஹு ஃபயசுப்பு உம்மஹு. அதே போல இன்னும் ஒரு மனிதனோடு தர்க்கத்தில் ஈடுபடுகிற போது அல்லது பிரச்சனைப்படும் போது அவனுடைய தாயை திட்டுவான், அவன் மாறி இவனுடைய தாயை திட்டுவான். இப்போது இவன் தன்னுடைய தாய்க்கு திட்டு வாங்கி கொடுத்தவனாக மாறுகிறான். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய தாய்க்கு திட்டு வாங்கி கொடுப்பது அல்லது தன்னுடைய தந்தைக்கு ஏச்சு வாங்கி கொடுப்பது என்பது பெரும் பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை நிதானமாக நாம் படித்து பார்க்கிற போது உண்மையிலேயே பெற்றோருக்கு பிள்ளைகள் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மகத்தான செய்தி இந்த ஹதீஸிலே இருப்பதை நாம் புரியலாம். இந்த உலகத்திற்கு இவன் ஒரு மனிதனாக வருவதற்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்திய மூல முதல் காரணம் பெற்றோர் தான். அந்த பெற்றோர் அவனை இந்த உலகத்திலே அல்லாஹுடைய ஏற்பாட்டால் பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைக்காக அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களும் செய்யக்கூடிய தியாகங்களும் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதவையாகும். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அது புரிவதே இல்லை. அவர்கள் தங்களுடைய பெற்றோரை ஏதோ சம்பளம் கொடுக்கப்பட்டு கடமை செய்கிற ஊழியர்களை போன்று பார்க்கிறார். அவர்கள் அவர்களுடைய டியூட்டியை செய்ய வேண்டும், நான் நினைக்கிறபடி இருப்பேன் என்கிற நிலையிலே செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதனோடு சண்டை செய்து அவனுடைய பெற்றோரை திட்டி அவன் இவனுடைய பெற்றோரை திட்டினால் அதுவே பெரும்பாவம் என்று இருக்கிற போது இவன் நேரடியாக அவனுடைய பெற்றோரை திட்டினால் அது எந்த அளவு தூரம் பாவமாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் பிள்ளை என்று சொல்லும் போது சின்ன பிள்ளைகளை மட்டும் யோசிக்க கூடாது. நானும் என்னுடைய பெற்றோருக்கு பிள்ளைதான், நீங்களும் உங்களுடைய பெற்றோருக்கு பிள்ளைதான். இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பது என்றால் இங்கே இந்த குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பேசும்போது ஏதோ நம்முடைய சின்ன குழந்தைகளை பற்றி யோசிக்கிறோம். ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜிலே படிக்கிற பிள்ளைகளைத்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. தாய் தந்தை என்கிற நிலையில் இரண்டு பேர் இருக்கும்போது அவர்களுக்கு யாரெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, சின்ன அந்த பிள்ளைகள் 25 வயதாக கூட இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு 60 வயதாக கூட இருக்கலாம். அவருடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்தே ஆக வேண்டும். இப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஒருவனுடைய தந்தையை திட்டி அவன் உன்னுடைய தந்தைக்கு திட்டுவானாக இருந்தால் அது நீ செய்கிற ஒரு பெரும்பாவமாகும், உன்னுடைய தந்தையை திட்டியது போலாகும் என்று சொல்லும்போது இவர்கள் நேரடியாக தங்களுடைய தந்தைகளை தாய்களை ஏசுவதும் திட்டுவதும் எவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம் என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி பேசுகிற போது பெற்றோர் முதுமையான நிலையில் இருக்கும் போது அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். வக்கதா ரப்புக அல்லா தபுது இல்லா ஐயா, உங்களுடைய ரப் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சான, அடுத்தது தௌஹீதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உன்னோடு இருக்கிற போது அவர்களில்
அவர்களில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீ உஃப் என்று சி என்று கூட சொல்லிவிட வேண்டாம். ஃபலா தக்குல்லஹுமா உஃப் ஃபலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீ கடுகடுப்பாக அவர்களோடு பேசிவிடாதே, அவர்களை துரத்தி விடாதே. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளையே அவர்களுக்கு நீ பேசு. வஃபித் லஹுமா ஜனாஹுல்லி மினர் ரஹ்மா, பணிவனும் இறக்கையை அன்பை கொண்டு நீ தாழ்த்து, அதாவது அன்பாகவும் பணிவாகவும் அவர்களோடு நீ நடந்து கொள். அன்பாகவும் பணிவாகவும் அவர்களோடு நடந்து கொள். வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று அடிக்கடி நீ துவா செய்து கொண்டிரு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். இப்போ பிள்ளைகள் பெற்றோரோடு எவ்வாறு நடக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால் அவர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை என்பதை உணர தவறிவிடுகிறார்கள். அதனால் இன்றுள்ள பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோருடைய மனங்களை நோகடிக்கிறவர்களாகவும், முதுமை அடைகிற போது முதியோர் இல்லங்களிலே எல்டர்ஸ் ஹோம்களிலே சேர்க்கிறவர்களாகவும், நாளாந்தம் பெற்றோர்களை வார்த்தைகளால் வதைக்கிறவர்களாகவும், அவர்களை திட்டி தீர்க்கிறவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறான பிள்ளைகள் நிச்சயமாக அல்லாஹுடைய கோபத்திற்குரியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில் இருக்கிறது. வசஹத்துல்லாஹி ஃபீ சஹத்திஹிமா, அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. பெற்றோர் திருப்தி அடைந்தால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான், பெற்றோர் கோபப்பட்டால் அல்லாஹும் கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே யாருக்கெல்லாம் பெற்றோர் இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோருடைய ஹக்கிலே தப்புகள் தவறுகள் செய்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய மனங்களை திருப்திப்படுத்தி எஞ்சியிருக்கிற காலத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும்.